கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அனுதின மங்கள வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு இயேசுவின் நாமத்தினாலே அன்றைய ஸ்தானாதிபதியாய் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு பரலோகம் நமக்கு கொண்டு வருகிற மங்கள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ரெண்டு அவசியங்கள் ரொம்ப அத்தியாவசியம். ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று தேவையில்லாத காரியங்களிலிருந்து தப்பிவிப்பு. ரட்சிப்பு தப்பிவிப்பு, இது ரெண்டையும் செய்யும்படி நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிப்பு அப்படின்றது மீட்புன்னு சொல்லுவாங்க. பாவத்திலிருந்து மீட்கிறதும் ரட்சிப்பு தான். சாபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறதும் ரட்சிப்பு தான். கடனிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறதும் ரட்சிப்பு தான். வியாதியிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறதும் ரட்சிப்பு தான். ஸோ உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் கூட இருக்கிறேன். ரட்சிப்பு அப்படின்றது ஒரு விமோச்சனத்திற்கு அடையாளம், ஒரு விடிவு காலத்துக்கு அடையாளம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம், ஒரு விடிவு காலம் வேணும்னா ஆண்டவர் கூட இருக்க வேண்டிய அத்தியாவசியம் இருக்கிறது. அதுக்காக நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். உன் வாழ்க்கையில் ஒரு விடிய காலத்தை, விமோச்சனத்தை கொடுக்க, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விமோச்சனத்தை கொடுக்க, ஒரு புதிய விடியலை கொடுக்க நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இது இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதிலிருந்தெல்லாம் மீள முடியலை, தப்பிச்சு வர முடியலை அப்படின்ற காரியத்தெல்லாம் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க. அவர் மேலே நம்பிக்கை இருங்க. அவரே அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்கப்படணும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம், விடிவு காலம், அதுதான் ரட்சிப்பு. ரெண்டாவது தப்புவிப்பு. மனுஷன் அப்பப்போ போய் ஏதாவது ஒன்றில் போய் சிக்கிக்கிறான், சிக்கலில் சிக்கிக்கிறான், ஒரு தேவையில்லாத வழக்கில் போய் சிக்கிடுறான், தேவையில்லாத தொடர்புகளில் போய் சிக்கிடுறான், தேவையில்லாத ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் சிக்கிடுறான். அப்போ அதிலிருந்து அவன் தப்புவிக்கப்பட வேண்டும். அது யார் அதிலேருந்து அவனை தப்பி வைப்பா? ஆண்டவர் ஒருத்தர் தான் அவனை அதிலேருந்து தப்பி வைக்க முடியும். ஸோ அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால், ஆண்டவர் சரியான நேரத்தில் அதில் நீ விழுந்தாலும் அதிலேருந்து உங்களை தூக்கி வெளியே எடுத்துருவார். தானியலை தூக்கி சிங்கக்கவியில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ராத்திரி முழுவதும் சிங்கங்களோடு அவன் விளையாடிட்டு இருந்தானா. சிங்க கபி அப்படின்ற நிறைய சிங்கங்கள் கிடக்க, வெறியோட ஒரு பசியோட நிறைய சிங்கங்கள் கிடக்கும். உள்ள ஒரு மனுஷன் கிடச்சான்னா கடித்து குதறி எலும்பு கூட விடாது. அப்படி சாப்பிட்ற ஒரு சிங்க குகை, அதில் தானியில் தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தூக்கி போட்ட ராஜா வர்றான், ஒரு வார்த்தை கேட்குறான். உரத்த சத்தமாக அல்ல, தாழ்ந்த சத்தத்தோடு அவன் கேட்குறான். தானியலே, சீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா, வல்லமுள்ளவராக இருந்தாரா என்று கேட்கும் பொழுது, ஆமாம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவித்தார். ஸோ தப்புவிக்கிற ஆண்டவர். அடுத்து அவனை மேலே தூக்கி எடுத்தாங்க அந்த சிங்க கபிலேருந்து. தானியல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு ஒரு பெரிய அரசியலில் ஒரு சட்டத்தை இயற்றினான் இந்த தரியு ராஜா. தானியல் ஆராதிக்கிற தேவனைத்தான் இனி நீங்கள் எல்லாரும் ஆராதிக்கணும். அந்த அளவுக்கு தப்புவிக்கிற தேவன் அவனோடு கூட இருந்ததை அவன் முகமுகமாய் பார்த்தான். இன்றைக்கு எதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியே வர முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் உங்களை தப்பிச்சு கொண்டு வருவார்.
நம்ம பாசையில் சொன்னால் எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக முடியலையோ அது எல்லாத்துலேருந்து ஆண்டவரங்களை எஸ்கேப் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவார். அவராலே நீங்கள் சேனைக்குள் பாய்ந்தது உண்மை, அவராலே மதிலை தாண்டி வெளியே வருவது உண்மையிலும் உண்மை. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த காலை வேளையிலே இவர்களை நீர் மகிழ பண்ணினதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த குடும்பங்களில் புருஷன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, மருமக ரட்சிக்கப்படலை என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தின் மீது ரட்சிப்பின் போர்வையை பொருத்தி ஜெபிக்கிறேன். பாவத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை விமோச்சனத்தை தாரும். சாபத்திலிருந்து ஒரு விமோச்சனம், கடனிலிருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுவீராக. அது மட்டுமல்ல, என் பிள்ளைகள் தேவையில்லாத எந்த காரியத்திலே சிக்கி இருந்தாலும் தப்புவிக்கிற ஆண்டவர், ஒருவேளை அடுத்த ஒரு பெரிய கடன் என்கிற சிறையிருப்பாக இருந்தாலும் தப்புவித்து வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர், எப்படியாவது அதிலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வந்து என் பிள்ளைகளை நீ சமாதானமாக நிம்மதியாக நிறைவாய் வாழும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.